போடுங்க பாபம். குறைக்கிறீங்க இல்லை தானே ஏற்கனவே? ஆ கொஞ்சம் கொஞ்சம் பலது தானே. ஓ அந்த நீங்க வையுங்க அப்போ, தொடர்ந்து தொடர்ந்து வையுங்க. அது வேற மீன் இல்ல, குளத்து மீன். என்ன விடால் நீங்க வேற? நாங்க மெல்லாவி சந்தைக்கு வந்திருக்கிறோம். எங்க அக்கா அக்கா பேர் என்ன? சந்தியக்கா. நீங்க மறக்கிறீங்க அடிக்கடி. அவங்களுடைய மாதாந்த பணம் கொடுக்கணும். கனடா நாட்டில் இருக்கிற ஜாலினி தங்கா தான் இந்த உதவியை செய்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்போம், ரெண்டு பேருக்கு மாதம் 10,000 படி கொடுத்துன்னு வராங்க. அதில் இந்த அக்காவும் ஒரு ஆள். இது 8ஆம் மாதம் கத்துக்குள்ள தருவோம். இப்போ 8ஆம் மாதம் தானே உங்களுக்கு தரலாம். இப்போ எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? போயிட்டு வரணும்னா என்னது? உப்பு, தூள், இந்த என்னது ஈழப்போத்து இவ்வளோ ஐட்டம் தான் இந்த அக்கா ஜாவரம் செய்யற அந்த சந்தையில். முதல் சொன்ன மாதிரி அந்த அளவு பெரிய ஜாவரம் பெறாது. அதை வச்சு அவங்களுடைய தெரியப்படுத்திருக்கிறோம். அவங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் கேட்கலாது. இது வேறு ஒரு ஆள் மூலமாக தான் செய்யலாம். கொஞ்சம் போகிற மெசேஜ் தான். அது தங்கா ஹாய் வாண்ட பேத்தி பாருங்க. என்ன மாதிரி ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் பேர் என்ன? உங்களை பேர் என்ன? லட்சிகா. லட்சிகா சச்சிகா. பத்தாயிரம் பேர் இருக்கோம். அதுல உங்களோட மகளுக்கு 5,000 ஒரு 5,000 நீங்களாவே போட்டு வேணும்னா அந்த அவங்களோட அங்காக்கு வேறு உதவியா இருக்கும். போது 1,000 2,000
நாங்கள் அதுதான் முடிவெடுத்தாங்க. என்ன சாரு சொல்லியிருந்தாங்கள், 10,000 5,000 ஆச்சு அவங்க அக்கௌண்ட்ல பிள்ளைகளுக்கு பேர்ல போட்டாங்க. உங்களோட மகன் இப்ப அவங்க 18 பிள்ளைங்க ஒரு தேவைக்கு எடுக்கலாம். நாங்களும் அப்படித்தான் ஜோசி, நாங்க ஜோசி தான் இந்த 5,000 மணி நான் போடுவோம்ன்றது. நீங்க இப்ப போட்டு வைக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. ரெண்டு பேரும் மூத்தவா அதான், நாங்க அவங்களுக்கும் 18 இருந்தா பணம் ஏதாவது உதவியா இருக்கும் இல்லோ, அதை தங்காக்கும் கொஞ்சமா சேர்த்தா உங்களுக்கு வயசு இருக்குது. பாருங்க இவங்கிட்ட சூழல் என்னென்றால், நாங்கள் இவங்களை 2 தானே சந்திக்கும் போது இவங்களுக்கு 3 உங்களுக்கு 3 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும். இப்போ மூத்த மகள் திருமணம் முடிச்சு அவங்க மண்ணெண்ணை ஊற்றி தான் நெருப்பு எரிஞ்சிட்டாங்க, டீசல் ஊற்றி எரிஞ்சிட்டாங்க. அப்போ அவங்களுடைய மகள் தான் இந்த சின்ன தங்க, அவங்க இவங்களுடைய பேரப்பிள்ளை. அடுத்த இன்னமும் அடுத்த கடைசி தாங்க படிக்கிறாங்க. இன்னொரு மகன் இருக்கிறார், நகர் என்ன செய்கிறார், ஹார்ட்வேர் வீட்டை இருக்கிறாராம். சரி, அப்போ இப்படியான சூழலில் அடுத்தது இவங்களுடைய கணவர் 7 நிலை, அவரோட ஒரு ஆள் கூட இருந்து துடைச்சி கழுவி அப்படியான நடக்கவே மாட்டார் அப்படியான நிலையில தான் நாங்கள் இவங்களை சந்தித்து மாதாந்தம் இவங்களுடைய அந்த கணவருக்குரிய செலவைத்தான் அவர் கொடுத்தனாங்கள். என்றாலும் இவங்கள் இந்த சூழ் வியாபாரத்தில் குடும்பத்தை கொண்டு நடத்துறது வலு கஷ்டமாக இருந்தது. அதுவும் கேடாவில் இருக்கிற ஜாலினி தங்க தான் அதை செய்திருந்தாங்க. பிறகு அவங்க கணவர் இறந்துட்டார் கொஞ்ச காலத்தில், அந்த இறந்ததுக்கும் கொஞ்சம் பணம் தந்துவேன் அவருக்கும் கொடுத்தவா. இப்போ அதுக்கு அடுத்ததாக அந்த பணம் இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக மாதாந்தம் கொடுக்கப்பட்டு கொண்டு வருது. இப்போ அதில் தான் சார் சொல்லியிருந்தாங்க, இப்போ இந்த 10,000 5,000 அந்த 2 பிள்ளைகளுக்கும் 2,500 போட்டு விட்டால் வருங்காலத்தில் அதுக்கு உதவியாக இருக்கும், எப்படியும் அந்த அக்கட்ட கேட்போம் அப்படின்ட்டு அதனால தான் இப்போ கேட்டுனாங்க. இப்போ பாருங்க, அவன் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிற வழியால் எங்களுக்கு காட்டாங்க. கடைசி தாங்க 100,000 பார்த்தேன், 82,000 இருக்குது. வெரி குட், சந்தோஷம். இப்ப நீங்க உங்களை இதன் படியே போடுங்க, நாங்கள் அதுக்குதான் சின்ன ஆளுக்கோ எல்லாம் இங்கே மட்டும் போட்டு இதில் 5,400. சரி சரி சரி, நீங்கள் போட்டோ ஓகே, நான் பார்க்க தேவையில்லை. என்னால் நான் அவங்க எதிர்காலத்தில் ராண்டி தான் அப்படி சொன்னேன், நான் கொஞ்சம் மாற்றி போடுது இதில் 7,000 சொச்சம் இருக்குது. இல்லை இதுல 12,600 ரூபாய் இருக்கு. சரி சரி, பாருங்க பாருங்க, ஓகே.
என்ன சொல்ல போறீங்கள்? என்ன நாங்களுமே சந்திச்ச ஆரம்ப கட்டத்துல சந்திச்சு நாங்கள் இப்ப எங்களுக்கு மற்ற மாதாந்த உதவிக்காரலாம் கிட்ட கிட்ட தான். முதல் நீங்கள் பொய் சொல்ல மிக பாருங்க மல்லாவி சந்தை. இப்போ நாங்கள் தூளக்காண்ட காசு கொடுத்துட்டு இப்படியே இந்தால பாருங்க ரத்தி காய் ரத்தி கடை இருக்குது, மாட்டு ரத்தி கடை, அடுத்தது கோழி ரத்தி. இப்போ நாங்கள் மீன் தான் வாங்க போகிறோம். ஓகே சார் முன்னுக்கு போயிட்டாங்க மீன் பார்க்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் பாருங்க மீன் போயிட்டா சார். ஹாய் என்ன சார் மீன் வாங்க இல்லையா? ஆ ஹாய் வணக்கம். என்னமா அது என்ன மீன் பாக்குறீங்களோ வாங்குறீங்களோ என்ன கட்டம்? என்ன மீன் வாங்க போறீங்க? ஓ மீன் வாங்குவோம். ஓ வேணாலும் இப்போ ஏற்பாடு தானே மீன் வாங்குவோம். என்ன மீன் அது? வேற மீன் இல்லை, குளத்து மீன். என்ன விரால் நீங்க வேறு போடுங்க ஆபம் 1280 வர கட் பண்ணிடுவாங்க. திருக்கை மீன் முழு திருக்கை அப்படியே வெட்டி இருக்கு. சொன்னா சொல்லிட்டீங்களோ சார் சொல்லுங்க. பத்து பிடி கீரை தான் வேணும் கண்டே. சார் இப்ப மரக்கறி கடையில நிக்கிறாங்க.
வாங்கியாச்சா? முருங்கக்கா, முருங்கக்காய் விலை இஞ்ச ஆயிரம் விற்றது இருநூறுவா, அங்கே நூறுரூவா இல்லை விற்கிது. ஓகே, வடகாடு, வடகாடு என்ற கிராமத்தில் இருக்கிற கயன்ற வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இப்போ பார்க்கறதுக்கு கூற வேலைன்னு நடக்கேன். இப்போ போங்க பார்ப்போம். பார்க்க போறீங்க? இப்போ நான் நினைக்கிறேன் நாளைய தினம் இந்த இதுக்குரிய கூரை வேலை நடக்குமெண்டு. இப்போ மேல் மட்டம் மட்டும் கட்டி இருக்கணும், முன்னுக்கும் இந்த பெப்பை போட்டு செய்திருக்கேன்னு. இப்போ நீ கூரை வேலை முடிஞ்சோடனே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும், பிறகு ரெண்டு மூணு முடிக்கணும். என்றால் இந்த மாதம் 31ஆம் தேதி அங்கள்ட பிறந்த நாள், அந்த பிறந்த நாள் தான் குடி போடுவோம். முடிப்போமோ? முடிப்போம் என்ன, இல்லாட்டி எல்லாரையும் கொண்டாந்து விடுறான் ஒரே நாள்லயே முடியும் கூடாண்டு. நாளைய தினம் இதுக்குரிய கூற வேலைக்குரிய பொருட்கள் எல்லாம் வந்து நாளைக்கு வேலை ஆரம்பிக்கப்படும். நாங்கள் வந்தபடியால் இதே முறுக்க பார்க்க வந்தாங்க. என்ன சார் எங்க நவீன் வாங்கலன், எப்படி வீடு இருக்கு? எப்படி இருக்கு வீடு? நல்லா இருக்கு. கூரை எல்லாம் போட்டோம்னா வடிவா வரும். என்ன கையில வச்சு கொடுங்கன்னு சோடாவே. கொஞ்சத்துல குடிப்போம். இந்த மாதம் 31ஆம் தேதி குடிபூறுதல், அது மாற்றமே இல்லை சொல்லுங்க, சரிதானே? அந்தண்டு ஒரு சின்ன இதை துறப்பு விழாமல் செய்தாச்சு, கேக் கட் பண்ணி அப்படி செய்வோம். ஒரு கொஞ்சம் பேருக்கு சொல்லி கொஞ்சம் சாப்பாடும் கொடுக்கலாம், சரியா? இப்போ நாங்கள் ஒரு கப்பா பண்ணிங்க சோடா ஊற்றுங்களேன், எனக்கும் தண்ணி விடாயா கிடக்கு. இப்போ இதில் முன்னுக்கு இந்த ரெண்டு பெப்பு வச்சுருக்கிறபடியால் இதில் ஒரு கூரை ஒன்று வரும், அடுத்தது ஹோல் வடிவாக தான் இருக்கேனே. ரைட், இதில் ஒரு ஜன்னல், இதெல்லாம் செய்தாச்சு, ஜன்னல் மரங்கள் எல்லாம் செய்தாச்சு, நிலையில எல்லாம் இந்த கூரை போட்டோன்னு தான் சாரு வெறும் எல்லாம். பெரிய ஹோல் என்ன பாத்தீங்களா, பெரிய ஹோல், பெரிய ரூம், சூப்பரா இருக்கு. உண்மைக்கு வந்து நல்ல ஒரு பெரிய வீடு, இப்படி ஒரு அமௌண்ட்டுக்கு இவ்வளவு பெரிய வீடு வர்றதே நல்ல ஒரு அவங்களுக்கு அதிர்ஷ்டக்காரன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லுவாங்க. கண்டிப்பா அதுதான் சிறுமைப்பட்டவமே சிந்தை உள்ளவன் பாக்கியவான் சொன்னதுக்கமே அவரும் வந்து ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறனாடி கண்டிப்பாக இத்தனை எங்களுடைய நன்றி மற்றொரு கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்து எங்கள்ட்ட அங்களை தான் சேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாய்க்கிறாங்க அங்களை சொன்னால் உண்மைக்கு ஒரு அவர் இல்லாத காலத்திலே இது ஒரு பேரா நிலைச்சி நிற்கும், நிலைச்சிருக்கும் இந்த கூடாரத்தில் இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கேக்க ஒரு நல்ல விஷயம் தான் என்ன சாரு. அப்ப நாங்கள் பார்த்தாச்சு தானே, இன்னும் வேலை திட்டத்துல வந்து இப்படியே பாத்துக்கோ. இப்ப இந்த முறைதான் நாங்கள் நல்லா கொண்டு வர கிட்டத்தட்ட 2 கிழமை கூட உதவி செய்யறாங்களும் பார்க்க வேண்டிய ஆர்வம் இருக்குதான் என்ன கட்டத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எங்கன்னா அதை சம்பந்தமா உடனே காணையிலேயே நாட்கள் வர கிட்டேன்னு சொல்லி ஒரு
பதங்களிப்பு இருக்குன்னு நம்ம இந்திய நிலவரத்தை பார்த்தோன்னே எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அகமா அப்படித்தான் இருந்திருக்கோம். ஏன்னா என்னடா பையன் காணையிலே பார்த்தீங்களோ நினைச்சேன். அப்போ அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த நிலவரத்தையும் காட்டியிருக்குது. இப்படி அங்கால போய் இன்னும் ஒரு சில மாத்திட்டங்களையும் கொடுத்து கொண்டு நாளைய தினம் மறுபடியும் போயிடும். போயிட்டு வருவோம். சரி, நாளைய தினம் வந்து வேலை செய்யணுமா? போயிட்டு வர நவீன் பாய். மண்ணுகள் சல்லி எல்லாம் இருக்குதான் என்ன? கான்கிரீட் போர்டு சீமெந்தில் எடுத்து சரி சரி. ஓகே பாய், காட்டி விடுங்க நவீன். பாய் பாய். நாங்கள் இப்போ இதோட நாலாவது சம்பவம் பார்க்குறோம். இன்னும் டன்னு மூன்று சம்பவங்கள் இருக்குது, ஆக்களை போய் சந்திக்கணும். ஓகேயா, நன்றி. ஓகே, இப்போ நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்? தம்பி விட்டேன்னா இப்போ அப்போது சொல்லியிருப்போம். கயந்த வீட்டடியில் வேலை திட்டத்தில் வந்து இப்படியே ஒரு தடவை சந்திச்சுட்டு அப்புறம் கொண்ட தம்பி வந்து நல்ல சுக வெள்ளத்துடன் இருக்கிறார். அப்படியே பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுத்து சரி. அப்போ நாங்களும் ஒரு கேன மறுபடியும் நேர சுவேசனே மேஸ்மி குட்டி எஞ்சாந்து இப்போ பண்ணுவோம். நாங்கள் போயிட்டேன் அப்பா அம்மா கிட்டே. அப்பாவா டீயோட எங்களுக்கு சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் தந்திருக்கணும். அப்ப நல்ல சுகமோ? நல்ல சுகம். பல்லு போய் பயங்கரமா சுகமான பாக்கும். மூன்று நாளா வாய் கட்டுதான், பல்லு பொதி பயங்கரமா மருந்து எடுத்துதான் இருக்கிறோம். மருந்து எடுத்துட்டு இருக்கிறீங்க. பிரியாணி நல்லா இருந்துச்சோ? நல்லா இருந்தது. மேல அது பார்த்தா பாத்துறானா? தெய்வம் பாத்துறான். என்ன பிரியாணி? பீஃப் பிரியாணி நல்லா இருந்தாங்க. நல்லா இருந்தது. சுவேசனையும் வந்து அடிக்கடி வீடியோல பாக்குற சந்தோஷம் தான் சொல்றோம். தீமையிலே நன்மை நடக்கும். வரவே மாட்டேன். வந்தாலும் வந்து ஒரு வார்த்தை தான் வருமன. பொம்மனை மாதிரி எக்ஸ்பிரஸ்ல போவாங்க. அப்ப இப்படி இதோட வந்து அவங்க வீடியோக்களுக்கு எல்லாம் வந்துட்டேன். நிறைய ரசிகர்கள் கூட்டிட்டு உன் தம்பிக்கு கூட்டிட்டுட்டேன். இஞ்சால அவன்ட்டு தான் வேலையை பாக்குது. எப்படி இருக்கு டீ? சூப்பரா இருக்கு. நீங்க குடிக்கிற விதத்தை பார்த்து நினைச்சிட்டேன் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. நீங்க முடிங்க. குடிச்சா போச்சு. உங்களுக்கு முழுகிட்டு வேற இருக்கிறீங்க? உலா எனக்குங்க அதை பல்லு கொதி என்னாலும் அப்படியா குடிக்க. இதுக்கு முன்ன அம்மா என்ன செஞ்சிட்டா தெரியுமே எனக்கு? பிளாப்பழம். ஓ, கூழாம் பிளாப்பழமா? அம்மாவுக்கு வந்த போய்க்க மணந்துருக்கு, அவசரப்பட்டு வெட்டிட்டா. நல்லா என்ன பழுக்கு? நல்லா பழுக்கு. கொஞ்சம் சாப்பிட்டு பாத்துனாங்க. அந்த நாங்க நெச்சல பெறத்துக்கு வேற இல்லை. சொன்ன காலையில இருந்து ஒரு சந்திச்சு முடிஞ்சு தம்பி வீட்டையும் வந்திருக்கிறோம். இனி எங்களோட வீட்டை போய் பின்னேறம் இப்படியும் ரெண்டு மூணு பேரை சந்திப்போம். மாங்குளத்துக்கு போகணும். சந்திச்சுட்டு அதுக்கு பிறகு நாளைய நேர்வு என்னண்டு நாளைய தினம் பார்க்கலாம். அடுத்த தங்க ஒரு நாள் வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட ஏரியா இப்போ மழை காலம் தானே போயெல்லாம் போயிட்டு அப்போ நாங்கள் டவுனுக்கு வேற சொன்னாங்க. அப்போ அவங்களோட வெயிட் பண்ணாங்க. அவங்களையும் போய் சந்திப்போம். நம்ம மாதாந்த காசு கொடுக்கணும், அதையும் கொடுத்துட்டு பார்க்கலாம். சரியா, வேற என்ன எதை பார்க்கணும்? பிரியாணி சாப்பிடுவோம். என்ன ஸ்பெஷல்? என்ன சொல்ற ரச்சி வகையாரவே விட்டுட்டேன். மறக்கிற மீன் தான் சாப்பிட போறான் தான் டயர்ட்ல இருக்க. அப்ப கொஞ்சமே அப்ப நான் தானே மீன் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன், போய் சாப்பிடணும். சரி, சந்தோஷம். வேற என்ன? போயிட்டு வரோம். ஓ, இல்லை யஸ்மி அங்கதான் இப்போ. யஸ்மி போய் பார்க்கலாம். அப்ப எப்படி நல்ல சுகபலத்தோட இருக்கிறீங்களோ?
பிரியாணி எல்லாம் பாத்துறாம எனக்கு சாப்பிடணும் தான் இருந்தது. நல்லா டிவி பாத்தனா நல்லா செய்திருக்கீங்க. அப்ப ஆக்சிடென்ட் பட்டதுக்கு அப்புறமா என்ன அனுபவத்தை பெற்றுக்கொள்றீங்க? வீட்டுல இருந்த நாள்ல இருந்து கண்டிப்பா இப்ப ஆக்சிடென்ட் பட்ட நாள்ல இருந்து இப்ப நாங்களே கொஞ்சமே வித்தியாசத்தை உணரக்கூடிய மாதிரி இருக்கு. அது மாதிரி நீங்க என்ன அனுபவம் சாஜிக்கு பிரியாணி செய்து கொடுத்துருக்கீங்க? டெய்லி வீடியோக்கு வர்றது அந்த மாதிரி உடம்பு வச்சிட்டு சுயசனுக்கு சஜி இந்த கவனிப்பு அப்படியா இருக்கு. வேலையும் செய்யல என்னண்டு சாப்பிட்டு உங்களோட வீடியோக்கு வந்து அப்படியே அந்த சோபலத்தோட நல்ல பிரியாணியும் செய்து வந்துருக்கு. எங்களுக்கு இப்ப ஒரு மிஸ்ஸிங் என்னன்னா அங்க நடந்த குட்டிய காணையில கொண்டு விட்டதான் நாங்க போறோம் தானே இப்ப சந்திப்போம். சரி அப்ப இன்னைக்கும் எல்லாரையும் சந்திச்சா சந்தோஷம். அடுத்த கட்டம் என்ன தெரியுமோ? சுபேசன் டயல பிரியாணி. சரியோ பிரியாணியுடன் சந்திப்போம். ஓகே இப்ப நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தம்பி விட்டாங்க தொடர்ந்து சாரும் பாருங்க கலைச்சி கலைச்சி எல்லா வேலையும் செய்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்கிற இந்த தங்கா இவங்களை பார்த்துப்பீங்கள் மற்ற இந்த தம்பி இந்த தம்பிக்காகவும் இந்த தங்காக்காகவும் இவங்கள்ட்ட வீடியோ நாங்கள் நிறைய தரம் போட்டுப்போம். என்ன சார் இப்போ இவங்களுக்கு மாதாந்தம் 15 பணம் கொலநாளில் இருக்கிற இன்பராணி அம்மா அடுத்தது அவங்களுடைய மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொடுக்கணும் 15,000 மற்ற 800 தம்பி இயலவன் என்றவர்களுக்கும் கொடுக்கணும் தானே. இப்போ நாங்கள் இன்றைய தினமும் இவங்கள்ட்ட வீட்டுக்கு போக முடியாது. அப்போ தங்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தோம் இங்கே வர்றீங்களா என்ன கேட்டனா தானே என்ன சார் நீங்கள் வரேன்னு அன்னைக்கு வேலை ஒன்றும் இல்லையே அதோட பக்கத்திலான உடனே வந்துட்டீங்கன்னு. ஆ சரி அப்ப அந்த பணத்தையும் நாங்கள் கொடுக்கணும். இப்போ 7 மட்டும் கிடைச்சது இல்லோ நீங்கள் 7 நம்ம வந்தா நீங்க இல்ல அம்மா 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 அம்மம்மா அம்மம்மாவும் தம்பியும் தானே. ஓ இவங்கள்ட்ட அம்மான் அம்மா அந்த வயதான அம்மா. சரியா 7 கிடைச்சது 8 பணம் சரிதானே. இப்போ மாப்பிடியெல்லாம் வாங்கி கொடுக்க நீங்களோ தம்பி சாப்பிட்டாச்சோ அல்ல கதை கேட்போம் சாப்பிட்டாச்சோ? ஓ மேன மணிக்கூடும் கட்டி இருக்கிறார் சூப்பர். காய்ச்சல் தான் நினைக்காம் பர்த்டேன்னு வந்து யார் தந்தது? ஆ கொடுத்ததா சரி சரி ஓகே மணி கூட கொடுத்தது. ஆ சரி பிரச்சனை இல்லை. அந்த முடிக்க எண்ணெய்கள் வாங்கி வைக்கிறீங்களோ முயல் எண்ணெய் இப்போ விற்கிது முயல் எண்ணெய் முடிய டிஃபரெண்ட் தெரியுது வித்தியாசம் தெரியுது. சரி ஆ உங்களுக்கும் சரி வரை உங்களுக்கும் இருக்குதோ ஆ பார்க்கலாமோ? ஆ இல்லை முடி வளர்றேன்னா சந்தோஷமாக இருக்கு. நான் என்ன முயல் எண்ணெய்க்கு இப்போ வளர்றேன்னு சொல்கிற பார்ப்போமே குறைநிக்கிறீங்களோ இல்லை தானே ஏற்கனவே? ஆ கொஞ்சம் கொஞ்சம் வளருதுன்னு. ஓ அந்த நீங்க வையுங்க அப்ப தொடர்ந்து தொடர்ந்து வையுங்க. சரி அப்ப வளருதுன்னா வையுங்க பிரச்சனை இல்லை என்ன. சரி பணத்தை குடும்பம் கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம் சரி அப்ப அந்த அம்மாக்கும் அவங்களுடைய மகனுக்கும் என்ன சொல்ல போறீங்கள்? நன்றி ஏன்னு உலகம் இப்ப தொடர்ச்சியா தந்தவனிக்கணும். அவங்கள ஒரு விருப்பத்தோட உங்களுக்கு தெரியணும் என்னத்துக்காண்டி தெரியும் தானே என்னது காண்டி என்னது காண்டி உதவி என்ன இல்லை உங்களோட அம்மா
அடுத்து இந்த தம்பி, நீங்கள் மூன்று பேருக்காகவும் சத்தான சாப்பாடுகள் வாங்கத்தான் இந்த 15,000. மற்ற நீங்கள் வேலை இடைக்கிட கிடைக்கின்றீங்க, மிச்ச இதெல்லாம் பார்க்க சொல்லி ஏன்னா இல்லை. ஆ, தோட்ட வேலைகளுக்கு போடணுதுன்னு இப்போ போறீங்க. அப்போ அவங்க அந்த தம்பிக்கும் சத்தான மாப்பட்டி எல்லாம் மற்ற அம்மாக்கும் பயசு போட்டு இல்லை, அவங்களுக்கும் வாங்கி கொடுக்க சொல்லி தான் தெரியணும். இப்போ தொடர்ச்சியாக பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து வரையும் தர்றாங்கல்லோ. சரி, சந்தோஷம் என்ன. நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து அதுக்கு அந்த பாதையில் சரியில்லை, மழை காலம் தான், அதுக்கான தான் உங்களை கூப்பிடுனேன். திருத்தியாச்சா, இந்த முன்னுக்கு வர்ற இந்த பாதை பிள்ளை இல்லை, மங்கோடி போய் இந்த கிழங்கு பள்ளமா இல்லை இருக்கு மெயின் பாதை. அப்போ நான் அடுத்த முறை பிரேக்கில் பாருங்க என்ன. சரி, நன்றி, பாய் பாய். ஓகே, சரி, சந்தோஷம்.